சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும் எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். சுக்கிரனுக்குரிய 6/15/24 பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குன்னு சொன்ன 2+0+2+1 5 வந்துச்சு. இந்த 5ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. 6ஆம் எண் உங்களுக்கு இந்த வருஷம் மட்டுமல்ல வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு 100% வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக அடுத்தடுத்து அமைய போகுது. உங்களுக்கு போனஸாகவே வந்து இந்த வருஷம் வந்து நல்லது நடக்குது, அடுத்த வருஷம் இதை விட அதிகமான நன்மைகள் நடக்க போகுதுன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வெற்றிகள் அப்படிங்கிறது அமைய போகுது. நிச்சயம் வந்து ஒரு பொருளாதார அபிவிருத்தி, அது வந்து ஜாப் ப்ரொமோஷனாக இருக்கலாம், அல்லது செய்துகிட்டு இருந்த பிஸ்னஸில் வந்து இன்னொரு பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அதை வேற அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வீட்டில் வந்து இல்லத்தரசிகளுக்கும் உங்களால் நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் இங்கே இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அனுசரணையாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஆண்டாக அமையும். உடல் ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு வந்து உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு சில புதிதான விஷயங்கள், புதிய ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உதயமாகும். இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் வந்து யோசித்து ஒரு விஷயத்தை செய்துட்டுருக்கீங்க, புதுசாக ஒரு எண்ணம் வருது, இதை செய்து பார்க்கலாமா அப்படிங்கக்கூடிய தயக்கம் வேண்டாம். நான் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் வந்து இதை விடவும் சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அடுத்தடுத்த வருஷங்களில் மிகப்பெரிய லாபங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க போகுது. ஒரே விஷயம், 2020 ஏற்படுத்தின ரணங்களை மறக்கணும் நீங்கள். அது வலி வேதனைங்கிறது வந்து இருந்திருக்கும். அப்படி ஏதாச்சும் நிறைய சிரமப்பட்டிருந்தீங்கன்னா அதையே நினச்சிட்டு சோர்வாயி வெளியே ஓரமாக உட்காந்துடாதீங்க. அந்த சோம்பலை மட்டும் தூக்கி போட்டுட்டு புத்துணர்ச்சியோடு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கான நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது, பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 6ஆம் எண்ணை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய சக்தியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பளிச்சுன்னு வந்து ஒரு கிளாரிட்டியான மைண்டோட நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஒரு விஷயம் இருக்கு, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும், எப்படி பண்ணால் அது வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தி சாதுரியம்னு சொல்லுவோம், டிப்ளமசி, இன்டெலிஜென்ஸுங்கிறத தாண்டி அந்த டிப்ளமசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இயற்கையிலே உங்களுக்கு இருக்கு. உங்களோட ரத்தத்தோட ஊறி போன ஒரு டேலண்ட் அது, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அது கவனமாக கேட்டுக்கோங்க. இது வந்து இந்த வருஷத்தோடு முடிஞ்சிட போகிறது கிடையாது, உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒரு சில தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிகழும். அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய தேதிகளாக அது இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னு கேட்டிங்கன்னா 6/15/24 1/10/19 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்க, வெற்றியை தரும். அதன் பிறகு 9/27 இந்த தேதிகளும் கூட உங்களுக்கு லக்கியான டேட்ஸு தான். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பச்சை நிறம் வந்து எந்த ஷேடாக இருந்தாலும் சரி, ஏன்னா க்ரீன் கலரில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது, பாசி பச்சையும் போம், கிளி பச்சையும் போம், இது மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது. எந்த கிரீன் கலராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொதுவாக நிறங்களை பொறுத்த அளவுக்கு முக்கியமான பிரதான கலர்கள்னு சொல்லிட்டு
ஆர்ஜிபின்னு சொல்லுவோம், ரெட் கிரீன் ப்ளூ, இந்த மூன்று நிறங்களுமே பொருந்தக்கூடிய ஒரு எண் தான் நீங்க. 6/15/24 தேதிகளில் பிறந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆர்ஜிபின்னு சொல்லக்கூடிய ரெட் கிரீன் ப்ளூ இது அடிப்படை நிறம். இந்த மூன்று நிறங்களுமே உங்களுக்கு அனுகூலமா அமையிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னே சொல்லலாம். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு அதே பச்சை நிறம் தான் வரும். மறுபடியும் எமரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை நிறக்கல் வந்து மிகப்பெரிய வளமையை, பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜெம்ஸ்டோன். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். மெட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாட்டினம்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டல் வந்து உங்களுக்கு ஒயிட் கோல்டுனே சொல்லுவோம். அந்த நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். உங்களுக்கு இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உத்தியோகம் எந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷன் அதே போல் ஒரு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அதில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு விஷயமா இருக்கணும். பெரிய பெரிய சிஇஓக்களுக்கே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் எண் சேர்ந்தவர்களாக இருப்பீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டெலிஜென்ஸை தாண்டி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அது சார்ந்த விஷயங்கள், ட்ரைனிங் அல்லது செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல் ஆர்கிடெக்சர், ஃபேன்சி ஷாப்ஸ், அதே மாதிரி மொபைல் ஷோரூம்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். கிரியேட்டிவிட்டி சார்ந்த, அது மெடிக்கல் ஃபீல்டாகவே இருந்தால் கூட, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா, ஒரு அழகுணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உங்களுடைய தேதிகளில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அது சார்ந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எளிதாக ஜெயிக்கலாம். அதனால தான் நான் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன். உங்களுடைய தேதிகளில் பிறந்த முக்கியமான மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ டேலண்ட் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்க முடியும். அது அதற்கான உதாரணங்களாக இப்போ நான் சொல்லக்கூடிய மனிதர்கள் யார் யார்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் எண்ணை சேர்ந்தவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அதன் பிறகு சச்சின் டெண்டுல்கர், இவர்கள் இருவருமே வந்து இந்த ஆறாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்க. இதில் நான் வந்து தேதி மட்டும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் எண் குறிக்கும்னு நான் சொல்லுவேன், ஒரு சில பேருக்கு தேதியின் கூட்டு எண்ணுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த டேட்டோடைய டோட்டல் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1/1/2021 எடுத்துக்குவோமே, 1+1+2+0+2+1, அதாவது அந்த தேதி அப்படியே எழுதிக்கிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய டோட்டல்லையும் இந்த ஆறாம் எண் வந்தால் கூட இந்த டேலண்ட் எல்லாமே பொருந்தும். அது போன்ற ஒரு தன்மையில் தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால் அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டல் கூட சம்டைம்ஸ் இந்த ஆறாம் எண் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 6 எண்களில் வரக்கூடிய உங்களுக்கு, அதாவது 6/15/24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அந்த மாதங்களில் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது என்னென்ன மாதங்கள்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், நவம்பர், டிசம்பர். நீங்கள் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தீங்களோ அதற்கான ஃபேவரபிளான பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதங்களில் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான முயற்சிகளையோ கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான், உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எக்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா, அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சிட்டு, டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க.
உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சிருப்பேன். அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிருக்கும், உங்களுடைய பெயர் எண்ணிருக்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சி வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல்லையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.